பத்தாவதுக்கு இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கு பிஜேபி பிஜேபி இந்துத்துவ கட்சிகள் எல்லாமே ஆதரவு கொடுத்துருக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அதை நினைச்சா தான் பெரிய இதுவா இருக்கு உன்னைய பத்தி தான் அந்த படத்தில் விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கான் ரஞ்சித்தே இப்போ காலா திரைப்படம் திரு ரஜினிகாந்த் அவர்களே அவர்கிட்ட தான் ஒரு சில கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட தான் ஒரு சில கேள்வி கேட்கணும் இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க எங்களை பார்த்து விசக்கிருமிகள் சமூக விரோதிகள் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு இதை இப்படி சொல்லியிருக்காரு சரிங்களா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் ஐயா எங்களை போராட்டம் பண்றவங்க எல்லாமே விசக்கிருமிகள் சமூக விரோதிகள் தேச துரோகிகள் நர்ஸ்லைட்டு தீவிரவாதிகிட்ட எங்களை சொல்லிக்கிட்டு முத்திர குத்துற நீங்க ஐயா ஒரே ஒரு நிமிஷம் மக்களுக்காக நீங்க எதற்காக அந்த திரைப்படத்துல குரல் கொடுக்குறீங்க மக்கள் மக்கள் போராடணும் மக்களுக்காக நீங்க எதற்கு களத்துல இறங்கி நீங்க எதுக்கு சமூக விரோதி வேஷம் போடுறீங்கன்னு தான் கேக்குறேன் மக்கள் யாரோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் காவல்துறை இருக்கு அரசாங்கம் இருக்கு மினிஸ்டர் இருக்காங்க மந்திரி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க எல்லா இருக்காங்களே நீங்க எதுக்கு மக்களுக்கு ஒரு அநீதி நடந்த உடனே உங்க தாத்தா வந்து தட்டி கேட்குறாரு தட்டி கேட்ட உடனே உங்க தாத்தாவை கொள்றாங்க உங்க தாத்தா உங்க உங்க அப்பனை கொள்றாங்க உங்க அப்பனை கொண்ட உடனே நீங்க வந்து அந்த களத்துக்கு வரீங்க அந்த களத்துல வந்து மக்களுக்கு நான் நல்லது செய்யறேன் இந்த தாராபிய முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் மக்களுக்கு நல்லது செய்யணும் தண்ணி தண்ணி உடனே கார்பரேசன்ல தண்ணி போய் தண்ணி உடனே போயிட்டு மனு கொடுக்குறாங்க மனு கொடுத்த உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல உடனே கார்பரேஷன் பைப்பு போதுல உங்க பையன் எதுக்கியா நோண்டி உடனே மக்களுக்கு தண்ணி இலவசமா குடுக்கறாரு என் தெருவுல குப்பை எல்லாம் மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே அதை கேட்க மாட்டேக்கிறாங்கன்னு உங்க தெருவுல இருக்கிற குப்பையெல்லாம் போயிட்டு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி போய் கொட்டுறாரு சரிங்களா போய் கொட்டுறாரு கொட்டுறீங்க ரெண்டாவது வந்து வன்முறை வந்து காவல்துறை வந்து அடிச்சா காவல்துறை அடிக்கிறது வன்முறை காக்கி சட்டையில இருக்கிற சீருண்டையில இருக்கிற காவல்துறை தாக்கப்படுறது வந்து மிகப்பெரிய வன்முறை மிகப்பெரிய

நான் உச்சநத்திரம் நீங்க நீ எப்படி காவல்துறை வந்து இது போல காரியத்தில் வந்து செய்யறாங்க இது போல செஞ்சிருக்காங்களா நீங்க எப்படி நீங்க வந்து இந்த காட்சிகள் என்னுடைய படத்துல நீங்க வைக்கலாம் காவல்துறை எப்படி நீங்க தவறான முறையில நீங்க சித்தரிச்சு காட்டலாம் என்னுடைய படத்திலேயே காவல்துறை இந்த மாரி பண்ணவே கிடையாது அப்படின்ட்டு கிட்ட கேட்கல உள்ளுக்குள்ள சமூக விரோதி வியாசம் போட்டுக்கிட்டு வந்து மக்கள் மத்தியில் கலவரத்தை நின்றதே காவல்துறை தான் அப்படின்ட்டு சொல்றது இது தவறான கருத்து இது நான் ஏத்துக்க மாட்டேன் இது ஏற்புடையது அல்ல இந்த சீன் நீங்க எடுக்க கூடாது இந்த சீன் எடுத்தா நான் நடிக்க மாட்டேன் காவல்துறை இதுல வந்து தவறா காட்டியிருக்கீங்க அப்படி

இதே காவல்துறை செஞ்சத அப்படியே திரைப்படத்துல வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் நல்லவங்க சமூக உருவதி தீவிரவாதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை அப்படின்ட்டு சொல்லிட்டு காட்டுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் இல்ல படம் பாக்குற நாங்க முட்டாள் பயலா இல்ல படத்துல நடிக்கிறவங்க நீங்க முட்டாளா தீவிரவாதி விச கிருமிகள் தேச துரோகி நர்ஸ்லைட் சொல்றீங்க ஆனா இதே மக்கள் போராட்டத்தை எடுத்து அந்த போராட்டத்தை வந்து நீங்க வந்து காசு பணம் பாக்கிறதுக்காக தனி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு சினிமா துறையில எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்ணுனா அவர் வந்து ஹீரோ அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்துல நாயாம் சொல்லுங்க பாப்பா நாங்கள் ச இந்த இடத்துல நாங்கள் வாழ்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி நாங்கள் இந்த இடத்துல வாழ்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் திரைப்படத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே அதேமாரி தான் எங்களுடைய இடமும் காடு மேடாக இருந்த இடத்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த நஞ்சை ஓட்டுறதுக்கு காடு மேடா இருந்ததை அதை வய வயலாக வயக்காடா அதை திருத்துறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இருப்பான் எவ்வளோ ரத்தம் சிந்தி எவ்வளோ வேர்வை சிந்தி அனுப்பப்பட்டிருப்பான் சொல்லுங்க அப்பப்பா இதே நீங்கள் சினிமா சினிமாவில் செய்கிறீங்க நாங்கள் இதே தான் செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்படுத்து வா வா வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படுத்து இந்த பாதிப்புலாம் நடக்குதே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு என்னுடைய க நிலம் வந்து பறிப்போகுது தனிப்பெரும் கார்பரேட் முதலாளிகளால் பறிப்போக போகுது மி மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பனு அது இதுன்னுட்டு சொல்லிக்கிட்டு என்னுடைய பூமியை குடைஞ்சி ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு மக்கள் போராட்டனா சமூக விரோதிங்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க நீங்க எதற்காக இந்த சமூக விரோ சமூக விரோத நீ சொன்னீங்களா இந்த சமூக விரோதி செயல நீங்க எதற்காக திரையில நடிச்சிங்க எதற்காக திரையில நடிச்சிங்க சொல்லுங்க மக்கள் போராட வரணும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று கூடி போராடணும் ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னு நீங்க சினிமா திரையில சொல்லிருக்கீங்க காவல்துறை தான் இந்த மாதிரி பண்ணுது காவல்துறை தான் சமூக விரோதி மக்கள் கிடையாது மக்கள் எல்லாமே ஒற்றுமையா ஜாதி மதம் பார்க்காம ஜாதி மதம் பார்க்காம தமிழங்கிற ஒரு உணர்வுக்குள்ள எல்லாமே ஒற்றுமையாக ஒரு கூட்டு தாய் ஒரு ஒரு கூட்டு மக்களை எல்லாமே ஒன்று ஒற்று ஒ ஒற்றுமையாக ஒன்றிணு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு நீ தான் இதே சினிமாவில் நீங்கள் தான் எடுத்து சொல்கிறீங்க ரஞ்சித்தாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் நீங்கள் நடித்தவராக இருக்கட்டும் நீங்கள் தான் எடுத்து சொல்கிறீங்க இதே மக்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரம் சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு நாங்கள் போராடினா எங்களை தீவிரவாதின்னு சொல்கிறீ இது எந்த விதத்தில் நியாயம் பத்தாவதுக்கு இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கு பிஜேபி பிஜேபி இந்துத்துவ கட்சிகள் எல்லாமே ஆதரவு கொடுத்துருக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அதை நினைச்சா தான் பெரிய இதுவா தான் அந்த படத்துல விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கான் ரஞ்சித்தே ஆனா அதையும் அதையும் மறந்து போயிட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா மக்கள் இது இந்த அளவுக்கு நீங்க வந்து புறக்கணிச்சத்துக்கே அவங்களுக்கே பெரிய பெரிய நன்றியும் வாழ்த்தும் சொல்லணும் ஏன்னா வச்சுக்க படிப்படியா தான் மாற்றம் வரும் இந்த அளவுக்கு மாற்றம் வரும்னுட்டு எதிர்பார்க்கல ஆனால் இந்த அளவுக்கு மக்கள் இளைஞர்கள் மா மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சத்தியமாக உண்மையாலுமே தலை வணங்கணும்